தொட்டதெல்லாம் போகும் நேரம் வந்துருச்சு இனிமே ராசி உங்களுக்கு அப்புறம் மேசராசி நேயர்கள் நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குரு பெயர்ச்சி மேசராசி உங்களுக்கு அனுசரணையா இருக்குங்க இந்த குரு பயிற்சி உங்களோட இந்த ஸ்தானம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் விவசாயத்துறையில இருந்தீங்கன்னா அரசாங்கத்தோட உதவிங்க கிடைக்கும் சுய தொழில உள்ளவங்களுக்கு வியாபாரம் அப்படி நிதானமா போயிட்டு இருக்கும் மருத்துவ ரசாயன துறையில இருக்கிறவங்களுக்கு லாபம் வரும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் கலை துறையினருக்கு கலகலப்பா இருக்கும் அரசு தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பினபடி உங்களுக்கான மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது நீங்க நினைக்கிறதுக்கு டிரான்ஸ்பர் நீங்க நினைச்ச இடத்துக்கு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் பொதுவா இந்த குரு பயிற்சி மேஷ ராசி உங்களுக்கு அனுசரணையா தான் இருக்குது உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு ரோஸ் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட ராசிகள் பவளம் மேஷராசி நேர்களே குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு

கடுமையான செலவு குழப்பம் கடன் நிர்பந்தம் இருக்கத்தான் செய்யும் உடம்ப கவனிச்சுக்குங்க கபம் வாதம் பித்தம் ஜோரம் கழுத்து வலி காது வலி முழங்கால் வலி மூட்டு வலின்னு வியாதிகள் வருஷ கட்டிதான் வரும் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஸ்ரீ விநாயகர் பைரவர் ஹனுமன் இவர்கள் யாரையாவது ஒருத்தர இருக்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மலை போல் வந்த துன்பம் பனி போல் விலகிடும் ஆலங்குடி திட்டை பட்டமங்கலம் ஆகிய ஊர்களில் உள்ள குரு பகவான வணங்குங்க திருநள்ளார் சனீஸ்வர பகவான வணங்குங்க உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீளம் வெளிர் பச்சை அதிர்ஷ்டக்கள் வைரம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு சொல்றாங்க. சொல்கிறாங்க மந்தம் நீங்கி மலர்ச்சி குலுங்கு இதை விட என்னங்க வேணும் மிதின ராசிக்காரர்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் கண்ட சனியால் அவதிப்பாடுகளும் அசௌகரியங்களும் தான் அதிகமாக இருந்திருக்கும் ஆனாலும் இனிமே உங்களோட மிதின ராசியில் குருபகவான் தன்னோட பொன் பார்வையை செலுத்துறதுனால ஒரு புது தெம்பு வரும் இதுவரைக்கும் ஏதேனும் நோய் நொடிகள் இருந்தால் அது கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் குறஞ்சிடும் குணமாகிடும் உயரும் உங்களோட உழைப்பு வருமானம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு கஷ்டம் தாமதம் தவறு வருத்தம் நஷ்டம் பின்னடைவு ஏமாற்றம் விவகாரம் இப்படின்னு இதுவரை ஏதாவது குறைகள் பின்னடைவுற்றம் விவகாரது பகவான் அதையெல்லாம் கேள்வி வாஷ் அவுட் பண்ணி உங்களை

கொஞ்சம் அப்படியே ஆட்டி அசைச்சு தான் பார்ப்பார் உறவும் பகையாகும் விதவிதமான விவகாரங்கள் வரும் காரியங்கள் அப்படியே இழுத்து பறிக்கும் எவ்வளவு பொருள் வந்தாலும் பத்தாது பற்றாக்குறையாக தான் இருக்கும் என்ன கிளி எடுத்ததும் ஒரே டிசப்பாயிண்டடாக சொல்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க நான் சொல்லல தலைவரே குரு ஆறாம் இடத்துக்கு வர்றதை வச்சு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் குரு வரதுனால கொஞ்சம் பார்த்து பதமாக சூதானமாக நடந்துங்க குறிப்பாக நாக்கே கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா வீண் பழி உங்களுக்கு வந்து சேராது கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க நேர்மையும் கடினமான உழைப்பும் உங்களுடைய சோதனைகளை சாதனையாக்கும் பயப்படாதீங்க கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் முருகப்பெருமான வேண்டுங்க வேலுண்டு பயம் இல்லை கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த ஸ்தானத்தில் மூணு கிரகங்களோட சேர்க்கை இருக்கு குரு சனி கேது இவர்களோட கூட்டு சேர்க்கை இந்த ஸ்தானத்தின் பலன்களை கொஞ்சம் குறைச்சிருக்கும்னு தெரியுது அதே கடன்கள் கொஞ்சமே நிவர்த்தி வரும் கழுத்தை பிடிச்சி இறுக்கிட்டு இருக்கக்கூடிய கடன்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் தொழில்னு பார்த்தோம்னா உங்களோட இந்த ஸ்தானம் குரு பகவானோட அருளால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது என்னதான் கிரக சூழ்நிலைகள் தடைகளை எல்லாம் அப்படி இப்படி ஏற்படுத்தினாலும் தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கும் விவசாயத்துல ஏற்றம் தரும் காலமா இருக்கும் மெடிசன் ஃபீல்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மந்த நிலையெல்லாம் அப்படியே நீங்கி கொஞ்சம் சுமூகமா மாறும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு வாய்ப்பு வாசல் கதவை வந்து அப்படி தட்டும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கும் தனியார் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அதிகமா இருக்கும் அடுத்தது இன்கம் இன்கம் தான முக்கியம் நிறைய பேர் இன்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காரணமே ராசிபலனை பார்ப்பாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இன்கம்ல எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு 2% ஓட தான் இருக்கும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கும் தூக்கி போறது மாட்டை தூக்கி ஆட்டில் ரெண்டையும் தூக்கி யானையில போடுறது யானையை போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறது அந்த கடனை வாங்கி இந்த கடமை கொடுக்கறது அப்படி போயிட்டு இருக்கும் ஆனாலும் சனி கேது கிரகங்கள் கடகராசிக்காரர்களை கைவிட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் போகாமையே தாங்கி பிடிச்சிருப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ராசிக்காரர்களே உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெண்மை பொன்னிறம் அதாவது கோல்டு கலர் அப்புறம் வெளிர் மஞ்சள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஒன்று மூணு ஒன்பது உங்களுடைய அதிர்ஷ்ட ராசிக்கள் முத்து இது கோல்டன் க்ரோ டிவி குரு பயிற்சி பலன்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

யோகமும் அதிர்ஷ்டமும் வரப்போகுது இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்களிலும் திட்டங்களிலும் குழப்பத்தை தந்திருப்பார் சனி பகவான் படாக பாடுபட்டிருப்பீங்க நொண்டு நூடுல்ஸ் ஆகிருப்பீங்க இனிமே கவலையே வேணாம் இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு உங்களுடைய கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் உயரப் போகுது பட்டமும் பதவிகளும் உங்களை தேடி வரப் போகுது வெளிநாட்டு பயணத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்காரர்களே நீங்க இந்த நாள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேற போகுது குரு பார்வயால இனிமே உங்களுடைய லைஃப்ல குதுகுலந்த சங்கடங்கள் விலக போகுது சந்தோஷங்கள் மலர போகுது என்ன சிம்மராசிக்காரர்களே பிடரிய சிலிர்த்திக்கிட்டு சந்தோஷமா வெற்றிடட போட ரெடியாவுங்க அதோட கோல்டன் க்ரோ டிவி-ய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களே ஒரு வருஷமா மூன்றாம் இடமான விருச்சிக ராசியில இருந்த குரு இப்போ நான்காம் இடமான பிரவேசிக்கிறாரு இது உங்களுக்கு சாதகம் இல்லாசினாலும் அந்த அளவு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது வருமானம் கொஞ்சம் குறையும் குடுக்கல் வாங்கல் அந்த அளவு சரியா இருக்காது ஏற்றமும் இறக்கமும் இருக்கிறது வாழ்க்கை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசி நேயர்களே உணவு உழைப்பு உறக்கம் பழக்கம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சுவர் இருந்தால் சித்திரம் எழுத முடியும் அசலக்காலை எதுலேயும் வைக்காதீங்க குறுக்கு வழியில் தவறான வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க அந்தரங்க விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கோங்க அடுத்தவங்களை நம்பி சொல்லிடாதீங்க அதே டிவி நியூஸ் மாதிரி பரவிடும் இது எல்லாத்தையும் தாண்டி நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தால் நன்மைகள் மேலே ஓங்கும் என்னமோ ஏதோ கிளி சொல்லுதுன்னு பயந்துடாதீங்க ராசிக்காரர்களே பக்தி மூலமாக நல்ல பலனை தேடுங்க அப்படியே லைக் ஷேர் பண்ணிட்டு இந்த கோல்டன் குரோ டிவியை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு இதை பற்றி சொல்கிறதும் படிக்கிறதும் உங்களுக்கு அந்தளவு திருப்திகரமாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் இல்லையா மூணாம் இடத்து குரு முன்னேற்றத்தையும் நன்மையும் கொடுப்பாரு மூவுக்கு மூ அப்படின்னு டைமிங் டைமிங்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மை அதுதான் மூணாம் இடத்து குரு முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடும் ஆனாலும் கெடு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் இருக்கணும் முன்ஜாக்கிரதையாக இருந்தால் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிடலாம் உடல் நலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் வாட்டம் கொடுப்பதும் வலுவை குறைப்பதும் மூணாம் இடத்து குருவோட வேலை அழுப்பு சளிப்பு களைப்பு மன உளைச்சல் இதெல்லாம் வர்றப்ப கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் வருமானத்தில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம் ஜனன காலம் வலிமையும் யோகமுமா இருந்தா பிணிர்பீடைகளை முறியடிச்சு வெட்டி காணலாம் காலத்தோட உணவு சாப்பிடுங்க

எந்த இந்த குரு பலத்தால் நீங்கள் ஜம்ப் பண்ணி தாண்டி உயர்வுக்கு குருவால் வருமானம் பெருகும் நீங்க போடுற உழைப்பு வீண் போகாது சொந்த வீடு வாங்கலாம் மன வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கலாம் குடும்பம் சுபிச்சம் பெறும் தெய்வ திருத்தலங்களுக்கு நீங்க அடிக்கடி போய்ட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் குறிப்பா கலைஞர்களுக்கு எழுச்சியும் மகிழ்ச்சியுமான காலம் பரிசுகளும் பாராட்டும் கூடும் விருச்சிக ராசி நேயர்களே உங்க காட்டுல மழைதான் சந்தோஷமா அப்படியே லைக்கிங் ஷேரிங் பண்ணிட்டு இந்த கோல்டன் க்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தனுசு தனுசுன்னதும் கோழி சோடாவே கறி பாட்டு பாடுவேன் நினைக்காதீங்க நான் கொஞ்சம் செய்வோம் தனுசு தனுசு ராசிக்காரர்களே ராசி மண்டலத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியே ஜென்ம ராசியா கொண்டுள்ள குரு உங்களுக்கு ஒரு வருட காலமா விரயஸ்தானத்துல கொஞ்சம் சிரமப்படுத்தினாரு இந்த காலத்துல பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்திருக்கும் தவிர உங்களுக்கு வீடு வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் கூடி தான் இருக்கும் ஜென்ம பெருசா பெருசாக வசதிகளை ஏற்படுத்த மாட்டாரு கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் போதா குறைக்கு பிரச்சனைகள் அப்பப்ப தலை தூக்கும் ஆனா பயந்துடாதீங்க தனுஷ் ஜென்மகுருவோட குருவோட ஆட்சி பலத்தோட நீங்க எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றி பலன்களை அடையலாம் அதுக்கு தெய்வ பலன் உங்களுக்கு கை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களே சந்தர்ப்பங்கள் கூடும் பணம் புரட்டுறது கொஞ்சம் இழிபறியாகத்தான் இருக்கும் மதிமய உங்களுக்கு பெரிய தான் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்களே நம்ம உடம்பு சும்மா இரும்பு மாதிரி நடுராத்திரியில் கல்லை சாப்பிட்டாலும் அப்படியே ஜீரணமாகிடும் அப்படின்னு திமுறாக இருக்காதிங்க கண்ட்ரோலாக இருங்க நாக்கை கட்டுப்படுத்துங்க உணவுலையும் சரி உலக விஷயங்களை பற்றி பேசுகிறப்பையும் சரி செலவு தலைமுடியை பிக்கும் நீங்க ஓடுற கணக்கு ஒன்றா இருக்கும் ஆனா செலவு இன்னொன்னா இருக்கும் குரு உங்க பேங்க் அப்படியே பேலன்ஸ் பேச்சுக்கே இடம் இருக்காது படிப்பு செலவுன்னு வர்றது ஒன்னு போறது பத்துன்னு பாக்கெட்ட ஓட்டையாக்கும் இந்த காலம் அதே நேரத்துல இந்த செலவுகளுக்கு மத்தியில் நல்ல காரியங்களும் நடக்கும் மன வாங்கிறது வீடு கட்டுறது கல்யாண காட்சி நடத்துறதுன்னு சுப காரியங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு கடல் கடந்து போகிற பயண அனுபவங்களும் வரும் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோல்டன் குரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்காரர்களே ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசி கும்பராசி சொந்த இடத்துக்கு குரு வரார் பொண்ணும் பொருளும் வந்து உங்களை சேரும் கல்வி செல்வம் கலைகளில் கொடி கட்டி பறப்பீங்க புதையெல்லாம் கூட கிடைக்கும் கல்வி மதிப்பு மரியாதை செல்வ சிறப்பு பிச்சுக்கிட்டு போகணும்னு வச்சுங்களேன் கடவுள் பக்தியை கொண்டு எல்லாத்தையும் தக்க வச்சுக்கோங்க பொன் பொருள் சேர்க்கைய பொண்ணுக்கு அதிபதி பொன்னவன் அப்படின்னு பேரெடுத்த குரு தாராளமாக உங்களுக்கு வழங்குவார் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் வாரிசுகளால் பெருமை வரும் இனிமே குடும்பத்தில் குதூகலம்தான் குரு கொண்டு வந்து கொட்ட போறாரு இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கைக்கே மறுமலர்ச்சி குடும்பத்துக்கே பெரும் மகிழ்ச்சி கலைஞர்களுக்கு பரிசும் பாராட்டும் விருதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கும்பராசிக்காரர்களே உங்களுக்குன்னு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு தனித்துவம் வரும் தங்கம் புஷ்பரகம் மஞ்சள் சீரகம் சர்க்கரை வெள்ளம் தேனி இனிப்பு பண்டங்கள் முல்லைப்பூ சாமந்திப்பூ கரும்பு பல வகைகள்னு வியாபாரம் சக்க போடு போடும் பொதுவா இந்த குரு பயிற்சியால உங்க தோட்டத்துல தாங்க மழை என்னடா காட்டுல தான மழைன்னு சொல்லுவாங்க இந்த கிளி தோட்டத்துல மழைன்னு சொல்லுதேன்னு பார்க்காதீங்க ஏன் தோட்டங்கிறேன்னு கேட்காதீங்க காடெல்லாம் அரசுக்கு சொந்தமானது தோட்டம் துறவு தான் உங்களுக்கு சொந்தமானது அப்புறம் என்ன குரு பயிற்சி அமோகமா இருக்கிற கும்பராசிக்காரர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோல்டன் குரோ டிவியை

குரு செய்ய போறாரு ஆனா கவலைப்பட வேணாம் எச்சரிக்கையா இருந்து சமாளிக்கலாம் பண வரவு கொஞ்சம் டல்லா இருக்கும் கஷ்டம் வந்தாலும் சில பேருக்கு வீடு மனை வசதி வர வாய்ப்பு இருக்கு அது ஒரு ஆறுதலான விஷயம் தானே தப்பான சகவாசம் வச்சுக்காதீங்க பழக்க வழக்கம் சுத்தமா இருக்கணும் தகுதி இல்லாதவங்களுக்கு சிபாரிசு செய்யறது கடன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் உங்க தலையில விடுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பாத்துக்கோங்க மன உறுதி குறையும் ரேஸ் லாட்டரி போட்டி பந்தயம் சூதாட்டம் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபடுறது பணத்தையும் மனதையும் பாதிக்கும் அதனால பார்த்து பதமா சூதானமா நடந்துக்குங்க மீன ராசிக்காரர்களே குருவோட மூணு சுப பார்வையினால சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அதாவது கடன் கிடைக்கும் என்னடா கடன் வாங்குறனே யோசிச்சான்னா அந்த வாங்கின கடமைக்கு ஒரு நல்ல கடமையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் குருவின் மற்றொரு பொன்மொழி பார்வை உங்க மீது படுறதுனால திடீர் பண ஏற்படும் அதனால ஒன்பதாம் குருவின் பார்வையினால சில சஞ்சலங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையால நற்பலன்களை நீங்க அடையலாம் மீனராசிக்காரர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோல்டன் குரோ டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு பயிற்சி பலன்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரையிலான காலங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் உங்கள் அபிமான கோல்டன் க்ரோ டிவியில்